நம்மளோட சேனலில் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் பச்சரிசி மாவு, 1 கப் வெல்லம், 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் தேங்காய், சுக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். இப்போது பால் வந்து நல்லா காயட்டும், அதுக்குள்ளே மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கலாம். இப்போது பால் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு வச்சுருக்க உருண்டையெல்லாம் வந்து உள்ளே போட்டுடலாம். ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து உருண்டையெல்லாம் வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ கொழுக்கட்டைங்கள்லாம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், 2 ஏலக்காய், மிளகு, அப்புறம் சுக்கு, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிட்டோம், கொழுக்கட்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைலாம் வெந்துருச்சு, இப்போ நம்ம வந்து இதில் வெல்லம் போட்டுடலாம். உருண்டை போடும்போதே கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்துட்டு நம்ம கொழுக்கட்டையோடையே ஊற்றிடலாம், அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா கொல கொலன்னு வரும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, தேங்காய் பால் அந்த மிளகு சுக்கு அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.